ஒருவருடைய செயல்பாடை சமுதாயம் அறிவோடு ஒருத்தன் செய்வான். அறிவில்லாத மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்பதற்கு ஒரு செய்தி சொல்றேன். சாபித் இப்னு குர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு மூணாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு வைத்தியர், இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து ஒரு வைத்தியர், மூணாம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவருக்கு வந்து ஒரு அதாவது மருத்துவ துறையில் ஒரு நல்ல ஒரு அறிவு உள்ளவர். இது நான் அறிவுக்கான ஒரு உதாரணம் சொல்றேன், ஈமானோட ஒப்பிடல, அறிவுக்கான ஒரு உதாரணம். ஒரு மனிதனுடைய அறிவு வளர வளர சமுதாயத்துடைய பார்வையில் அது வந்து தவறாகவோ அல்லது பொருத்தமற்றதாகவோ அல்லது வியப்பாகவோ இருக்கலாம். ஆனால் ஒருத்தன் அறிவு என்ன செய்யும், அவனை இயங்க வைக்கும், அது அவனுக்கு சிம்பிளாக இருக்கும். ஏன்னா அவன் அந்த அறிவோடு இருக்கிறதுனால. சாபித் இப்னு குர்ரா என்றவர், அவர் ஒரு ஒரு வைத்தியராக இருந்தார். அவர் ஒரு முறை ஒரு இறைச்சி கடைக்கு ஒரு இறைச்சி வாங்குறதுக்கு போகிறார். கசாப் இன்னைக்கு ஜஸ்ஸாரன் வாங்க வாங்க போகிற நேரத்தில் அங்கே போனால் அந்த இறைச்சி கடைக்காரர் இல்லை, வளமையாக அவர் பார்க்குறவர், வளமையாக அந்த கடைக்கு போகிறவர் அவர் இல்லை. பக்கத்து வீட்டில் வந்து அழுகிற சவுண்டுகள் கேட்டுக்கிட்டு இருக்குது. அந்த இறைச்சி கடைக்காரோட வீட்டில் சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. என்னன்னு கேட்குறாங்க. இல்லை இறைச்சி கடைக்காரர் மவுத்தாகிட்டாரு அப்படின்னா, இந்த இறைச்சி கடைக்காரர் மவுத்தாகிட்டாரு அப்படின்னா, இவர் உடனே சொன்னார் அவர் நிச்சயமாக மவுத்தாகலைன்றார். இவர் சொன்னார் அவர் நிச்சயமாக மவுத்தாகலை, எனக்கு அவரை காட்டுங்கன்றார், எனக்கு அவரை காட்டுங்கன்றார். இவர் அங்கே போனார். போனால் பெண்கள் அவங்களாம் இருந்து சத்தம் போட்டு அழுதுகின்றிருக்கிறார், மவுத்தாகிட்டார் அழுதுட்டிருக்கிறார். இவர் சொல்கிறார், அழுகிறத நிறுத்திட்டு நான் சொல்கிற வேலைகளை செய்யுங்க அப்படி என்றுட்டு அவருடைய கால் பகுதி இருக்குதானே இந்த பாதத்தை தட்டுமாறு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, விளங்கிட்டா, பாதத்தை நல்லா அமைச்சு நேரத்துக்கு தட்டுமாறு சொல்கிறார். தட்டுட்டு இருக்கிறதுல குறிப்பிட்டவங்ககிட்ட தட்டுட்டு இருந்துட்டு இப்போ நீங்களாம் வெளியே போங்கன்றார். கதவை மூடினார், ஒரு மருந்து ஒன்று எடுத்தார், அவருடைய பையிலிருந்து ஒரு மருந்து எடுத்து வாயில் அந்த வாய் வாயில் அப்படி மருந்தை ஊற்ற ஆரம்பித்தார். கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணை திறந்தார், கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணை திறந்தார். ஒரு கொஞ்சம் சில மணி நேரங்களில் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார், சில மணி நேரங்களில் அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ அந்த இடத்துல வந்து அவர் வந்து பேச ஆரம்பித்து உயிர் பெற்றார் அப்படி என்கின்ற அந்த செய்தி. அதுக்கு பின்னால் ஒரு ரெண்டு நாளைக்கு பிறகு அவர் வெளியே வர ஆரம்பித்தார். இந்த வெளியே வராரு, இவர் உயிரோடு இருக்கிறார். இதை பார்த்த மக்கள் என்ன முதலாவது வார்த்தை பேசினாங்க தெரியுமா, சாபித் யுஹில் மௌத்தா, சாபித் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார். ஏன்னா அவங்க அவ்வளோதான், இவர் எதனா என்ன நடந்தது என்கின்ற அந்த இல்ம் இல்லாதனால மக்களுடைய செயல்பாடும் அல்லது அதை விட்டு தூரமாக உள்ளவருடைய செயல்பாடும் அதோடு சம்பந்தப்பட்டவருடைய செயல்பாடும் வேறு. மக்கள் இப்படி நினைப்பாங்க என்பதற்காக அவர் செய்யாமல் இருக்கவும் இயலாது. மக்கள் இப்படி நினைப்பாங்க, யுஹில் அதாவது மௌத்தா, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறார். அந்த செய்தி பரவுது, மன்னர் கூப்பிடுறார். அப்போ இஸ்லாமிய கலாபத்து இருக்கிறதே இவர் செய்தி பரவினா விசாரணை நடத்துறது கட்டாயம், அழைக்கிறார். இவர் மன்னர்கிட்ட போறாரு. அவர் போன உடனே முதலாவது என்ன கேட்டார் தெரியுமா, மாலக்கையா சபித் தத்தில் மசீஹியா, என்ன உங்களை பத்தி என்ன ஒரு கேள்வி வருகிறது, நீங்க மசீஹிய கிறிஸ்தவத்தை வாதம் செய்கிறீர்களாமே அப்படின்னா, என்ன ஈசா அலை இஸ்லாம் செஞ்சதை நீங்க செய்றீங்கன்னு சொல்றீங்களாமே, ஈசா என்ன செஞ்சாரு, அல்லாவுடைய அனுமதியை கூட நான் இறந்தவர்களை என்ன செய்கிறேன் உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு ஈசால செஞ்சார், அதை நீங்க இப்ப சொல்றீங்களாமே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், மன்னரே அப்படி எதுவுமே இல்லை, மக்கள் அப்படி பேசுறாங்க, என்ன நடந்தேன்னு சொன்னா நான் வளமே அந்த இறைச்சி கடை இப்ப கத்தால என்ன செய்வேன் போவேன். அப்போ ஒவ்வொரு முறையும் நான் இவரை காணுவேன், இவர் என்ன செய்வாருண்டா, இந்த மாட்டுட ஈரலை எடுத்து அதை நாலஞ்சு துண்டுகளாக வெட்டி அதுல உப்பு போடுவார், அதை என்ன செய்வாரு, உப்பு போட்டு என்ன செய்வாரு சாப்பிடுவார். இந்த சாப்பிட்றத பார்த்துட்டு நான் முடிவெடுத்தேன், இவருக்கு ஒரு நாளைக்கு உடல் செயலிழந்து போகக்கூடிய ஒரு நாளை என்ன செய்யும், இவருக்கு ஒரு மூளை செயலிழந்து போய் உடம்பு என்ன செஞ்சிடும், அப்படியே ஸ்தம்பித்து போகக்கூடிய நம்ம சொல்றோம் என்ன கோமா ஸ்டேஜ் என்ன செய்யும் இவருக்கு ஒன்று வரும், அந்த ஒரு கட்டமட்ட அதாவது தற்காலிகமாக வரும், தற்காலிகமாக இப்படி ஒரு நிலை அவருக்கு என்ன செய்ய ஏற்படும், சிந்தனை இயங்காமல் போகும், அந்த டைமுக்கு பிளட் என்ன செய்யாது ஓடாது, இந்த மாதிரியான ஒரு கட்டம் இவருக்கு வரும். அதனால நான் உடனே என்ன செஞ்சேன், அதுக்குரிய மருந்தை தயார் நிலையிலேயே நான் இப்போ என்ன செஞ்சிருந்தேன் வச்சிருந்தேன். காரணம் ஈரல் உப்பு இது ரெண்டும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், அவருடைய இரத்தத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதை நான் புரிஞ்சிருந்தேன். ஏன்னா என் அனுபவம் அது, அதை நான் வெதித்து கொண்டிருந்தேன். நான் நினைத்தது போல் அன்றைக்கு போனேன், போனால் என்ன செஞ்சது அவருக்கு இந்த நிலைமை ஆகிச்சு, இதை நான் கண்டேன். உடனே அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது, ஏன்னா அவருடைய சிச்சுவேஷன் இளமையை சொல்லவராக இருக்கிறாரு, முதியவராக இருக்கல, இப்படி ஒரு திடீர்னு வந்தது நான் நினச்சி இதுதான் காரணம் என்று நான் புரிந்து கொண்டேன். செயல்படுத்தி பார்த்தேன், அது என்ன செஞ்சது உண்மையாகிட்டு, இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சாபித் இப்னு குர்ரா என்ன செஞ்சார் பதில் சொன்னார். இது நான் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். எதற்காக நான் இதை சொல்கிறேன்னா, எமக்கு சூழ நமது அறிவு வளர வளர நமது இயல்பான நிலை வந்து தூரமாகிட்டே போகும். எதால தூரமாகும், மக்கள்கிட்ட நல்லா தான் பழகின்றிருப்போம், ஆனா இல்மால என்ன செய்யும், நாங்கள் உயர்ந்து கொண்டே போவோம். ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அதற்காக வேண்டி நாம் செயல்படாமல் இருக்க முடியாது. இதே மாதிரி தான் நமது வாழ்க்கையும்,
வாழ்க்கையில சரியான இல்மு நமது ஈமானோடு சம்பந்தப்படுகிற நேரத்தில் நமது வாழ்க்கை முறையில பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளை அணுகுகின்ற முறையாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகள் உள்ள முறையாக இருந்தாலும் சரி, எமது அமைதி எமது அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்கள்லையும் எமக்கே தெரியாமல் ஒரு அழகிய மாற்றம் என்ன செய்யும், ஏற்படும். அந்த மாற்றம் உங்களை இறைவனுக்கு நெருக்கமாக்கி கொண்டே இருக்கும். நாம் நினைக்காத புறத்திலான சில மனிதர்களுக்கு அந்த வசனங்களை ஓதினா கண்களை என்ன செய்யாது, அசையாது, கண்ணீரே வராது. ஆனா என்ன செய்யும், நமக்கு அறிவு, அந்த அறிவு வர வர நமக்கு கண்ணீர் வடிய ஆரம்பிக்கும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இதற்கு முன்னால் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல, எப்படி சொல்றோம், அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூதில் விழுந்து கண்ணீர் வடிப்பார்கள், சுஜூதில் விழுந்து கண்ணீர் வடிப்பார்கள். இல்மு அவர்களை இயக்கும், அது இறைவனோடு தொடர்பு பட்டிருந்ததுனால. எந்த அறிவாக இருந்தாலும், அது எவ்வளவு முன்னேற்றமான அறிவாக இருந்தாலும், எது அடிப்படையான அறிவோ, ஏன் எதற்காக நாம் படைக்கப்பட்டோம் என்கின்ற அந்த கேள்விக்கு பதில் காணாத அறிவு இருக்கிறதே, அது நான் சொன்ன மாதிரி உயிரற்ற அறிவுகள். அவர்ல எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது, சில பொழுதுகளில் அவரை சமுதாயத்தோர் பெரியாளாக என்ன செய்யும், அது மாற்றும். பொருளாதாரத்தை அவருக்கு ஈட்டி கொடுக்கும், அவருடைய லைஃப் ஜீரோ ஆகும், அவருடைய லைஃப் என்ன செய்யும், ஜீரோவாக இருக்கும். அங்க நிம்மதி இருக்காது, அங்க சந்தோஷம் இருக்காது, அங்க நல்ல வாழ்க்கை இருக்காது, நேர்மையான முடிவுகள் இருக்காது, அகலாக்கு இருக்காது, அவரத்துல பகுத்தறிவு தன்மை வெளிப்படாது. இதன் காரணமாக, இதன் காரணமாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படை நம்ம ஈமானை எப்ப பத்தி பேசுங்களோ இதை புரிஞ்சுக்கொள்ளணும். இதை புரியாதனால என்ன நடக்குன்னு சொன்னா, மார்க்க உரைகள்லாம் மக்கள்கிட்ட எது கூட விருப்பம் தெரியுமா, சம்பவமா சொல்லுங்கன்னா நல்ல விருப்பம். எது எதை, அபூ ஹுரைரா ரழியல்லாஹுவுடைய சம்பவம் பேசுங்க. அபூ ஹுரைரா சம்பவம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதான் ஈமான் நினைக்கிறாங்க. சம்பவம் இருக்குதானே, உருக்கமாக இருந்தா உலகத்துல காவிற்கும் அழுக வரும். நல்லா புரிஞ்சுங்க, எப்படி சம்பவம் உருக்கமாக இருந்தா யாருக்கு அழுக வரும், காவிற்கும் அழுக வரும். அர்த்தமே இல்லாத வசனங்களையும் விளங்கிட்டான், அர்த்தமே இல்லாத செய்திகளையும் அழுக வரும், உருக்கமே இல்லாத செய்திகளையும் அழுக வரும். ஆனா ஈமானோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நேரத்தில் வரக்கூடிய அழுகை இருக்குது, இல்மோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நேரத்தில் வரக்கூடிய அழுகை இருக்கிறது, அது வேறு இது வேறு. எப்ப எமது இல்ம வளர்த்து இல்மின் காரணமாக வரக்கூடிய அந்த ஈமானிய பாதிப்பிருக்குதே, அதுதான் உண்மையான ஈமானிய கண்ணீர். இல்லைன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்ட கண்ணீர் விழுவா, கண்ணீர் வடித்தவர்கள் கீழே விழுவார்கள். இந்த பாருங்க, வரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹும், ஒரு மனிதன் தனியாக இறைவனை ஞாபகப்படுத்தி, தனியாக இறைவனை ஞாபகப்படுத்தி கண்ணால கண்ணீர் வடிக்கிறானே, அவனுக்கு அல்லாஹு தஆலா தனது நிழலிலே நிழல் அளிப்பதாக குர்ஆன் ஹதீஸ்ல என்ன செய்யறான், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், தனிமையில் ஞாபகப்படுத்தி என்றா, இன்றைக்கு எங்களுக்கு பெரும்பாலும் 60-70% மக்களுடைய கண்ணீர், அவங்க எதை ஈமானிட்டு மதிச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும், ஒரு கவலை ஏற்பட்டுரும், அதோட போய் குர்ஆனை திறக்கிறது. அப்ப என்ன செய்யும், குல்ஹுவல்லாஹு ஓதினாலும் அழுக வரும், சூரா யூசுப் வாச்சாலும் அழுக வரும், சூரா பக்ரா வாச்சாலும் அழுக வரும், குர்ஆனை மூடினாலும் அழுக வரும், திறந்தாலும் அழுக வரும். இதுக்கு அவங்க பேர் வச்சுக்கிற என்ன தெரியுமா, குர்ஆன் ஓதியதனால் வந்த அழுகை. இது குர்ஆன் ஓதினதனால் வந்த அழுகை இல்லை, இது எதனால வந்து அழுகை தெரியும், உங்களுக்கு ஏற்கனவே சோகம் இருக்குது, அந்த சோகத்தை நீங்க எதோட டச் பண்ணுங்க, அது இதை விடுங்க, சினிமா பாட்டை கேட்டு எவ்வளவு அழுதுட்டீங்கிறான், சினிமா பாட்டை கேட்டு இந்த கவலையான நேரத்தில் சினிமா பாட்டை கேட்டு அழுதுட்டீங்கிறான், அப்ப சினிமா பாட்டுக்கு அவ்வளவு சிறப்பிக்கின்ற அர்த்தம் அதுக்கு இல்ல. சோக நேரத்தில் போய் குர்ஆன் அணுகி தொழுது, எது நடந்தாலும் உங்களுக்கு அழுக வரும். ஆனா அந்த அழுகை பாவமானதல்ல, நல்லது. ஏன் நீங்க அந்த அழுகை மூலம் ஒரு கெட்டதுக்கு போகாம, சினிமாவுக்கு போகாம, அதுக்கு போகாம என்ன செய்றீங்க, ஓதுறீங்க, தொழுவுறீங்க, அதனால உங்களுக்கு அழுக வருது, அது வேறு. ஆனா ஈமானி அழுகையில பிரதானமானது தெரியுமா, வரஜுலுன் ரக்கரல்லாக ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, தனிமையில இருந்து தனித்துவமாகவும் அவனுடைய அவன் அழுகன, அவன் நினைக்கிறான், அல்லவா தானே இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு என்ன வாழ்க்கை எப்படி இருக்குது, என்ன வாழ்க்கையில இவ்வளவு நலவு பண்ணி தந்தி, இப்படி நினைக்க நினைக்க உங்களுக்கு மனம் உருகி அழுகு வந்துதா, அதான் ஈமானி அழுகை, அதான் ஈமானி அழுகை. எந்த சம்பவங்களும் இல்லாமல் உங்களுக்கு இறைவனுடைய நினைக்க நினைக்க உங்களுக்கு கண்ணீர் வருகிறதா, அதுதான் ஈமானி அழுகை. மற்றபடியான அழுகை உங்கள் உங்களுடைய உள்ளத்துடைய வேகத்தை பொறுத்துள்ள விஷயங்கள், அதுக்கு என்ன செய்யும், சர்வசாதாரணமாக அது ஏற்படும். எனவே சரியான முறையில் ஈமானை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இல்மின் மூலம் எப்பொழுது ஈமான் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய அழுகை இருக்கிறதே, அதான் சரியான அழுகை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் நபித்தோழர்கள், தாபியாயின்கள், கடந்த கால மார்க்க அறிஞர்கள், இன்றும் வாழக்கூடிய எல்லா நல்ல மோமின்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பாதிப்புகள் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி கட்டங்களில் அவர்கள் சொல்லக்கூடிய சில விளக்கங்கள், சில அறிவுகள் இருக்கிறதே, நம்மையும் உணரச் செய்யக்கூடிய சில அறிவான வார்த்தைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.